அந்த ஆசாரிய வகுப்பிலே அவனுக்கு தூபம் காட்டுவதற்கான முறை வந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கும் போது அதற்கு முன்பு ஆசாரியன் தன்னை பரிசுத்தம் பண்ண வேண்டும். அந்த பலியை செலுத்திவிட்டு உள்ளே சென்று ஜனங்களின் பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய முடியுமா என்று சொல்லி சீட்டு போட்டு அதை சீட்டு கிடைக்க வேண்டும். அப்படியானால் தேவ சித்தம் இல்லாமல் அவன் அந்த ஊழியத்தை முழுமையாக செய்ய முடியாது. அதை மீறி அவர்கள் உள்ளே சென்றால் அவர்கள் மரித்து போவார்கள். ஆசாரியனின் கால்களிலே கயிறு கட்டி இருக்கும். மகாபுருஷ சொல்களை பிரவேசித்து அங்கே அவன் குற்றவாளியாய் காணப்பட்டால் அங்கே மறித்து போவான். அப்புறம் அந்த கயிற்றை பிடித்து இழுத்து அந்த பிணத்தை அடக்கம் செய்ய போவார்கள். ஒருவேளை யாகம் துணிந்து போய் ஒரு பிணத்தை கூட பரிசுத்தலத்துக்குள்ளே எடுத்து விட முடியாது. அப்படிப்பட்ட மகா பரிசுத்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படிக்கு அவன் கிருபை கிடைத்தது. அங்கே தேவ தூதன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று காபிரியல் என்னும் தூதன் அவனுக்கு தரிசனமானான். சகரியாவின் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அந்த விண்ணப்பத்திற்கு பதில் உரைக்கும்படிக்கு காபிரியல் என்ற தூதன் வருகின்றார். வந்து அவர்களை சொல்லுகின்றான், இப்படி உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அந்த குமாரன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் கடவுளுக்கு முன்பதாக பாதைகளை செவ்வாய் பண்ணும்படிக்கு அநேகருடைய இருதயத்தை கடவுளை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விதமாக திருப்பும் ஒரு பணியை செய்வான் என்றெல்லாம் சொல்லுகின்றார். அப்பொழுது நாம சகரியாவை குறித்து வாசிக்கும் போது அவனுக்கு தேவ தூதனை கண்ட பிறகும் அவனுக்குள்ளே மாம்சத்தின்படி ஒரு அவிசுவாசம். தேவதனை கண்டால் அவர்கள் சொன்னால் அப்படியே நடக்கும். இதைத்தான் அவன் ஆதி முதல் அறிந்திருக்கின்றான். ஆனால் அறிந்திருந்தாலும் இப்பொழுது மாம்சத்தின்படி அவன் வயது சென்றவன், அவனுடைய மனைவி வயது சென்றவள், இவர் ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்கிறாரே, இது சாத்தியமா என்று தேவ தூதனிடத்தை கேட்டபோது அவர் சொல்கிறார், ஏற்ற காலத்திலே நடக்கப் போகிற இவைகளை நீ விசுவாசியாது அப்படின்னாலே இவைகள் நடக்கும் காலம் வரைக்கும் நீ ஊமையனாயிருப்பாய் என்று சொல்லி அந்த முதல் தரிசனம் முடிகின்றது. இந்த தரிசனம் இது பழைய ஏற்பாட்டின் தரிசனம் என்று சொல்லலாம். ஏனென்றால் யாருக்கு தரிசனமானால் பரிசுத்தமாய் வாழ்கின்ற ஒருவருக்கு பரிசுத்தலத்துக்குள்ளே அவர் செல்வதற்கு அனுமதி பெற்று தேவனுடைய அந்த நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் நடந்த ஒருவருக்கு அவருடைய நீண்டகால விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்ற செய்தியை சொல்லி தமது நாமத்திற்கு ஏற்ற ஒரு மகனை அவர் தரப்போகிறார் என்ற செய்தியை சொல்கின்றார். இந்த செய்தியை அவர் முழுமையாக விசுவாசிக்காத போது தேவனை குறித்து நன்றாக அறிந்த ஒரு மனுஷன் இவருக்கு எதிர்கேள்வி கேட்கும் போது அவனுக்கு தற்காலிகமாய் ஒரு தண்டனையை கொடுக்கின்றார். இந்த சகரியா பழைய ஏற்பாட்டு விசுவாசி. எப்படி என்றால் தேவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்துக்கு போக வேண்டும். பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் தேவ சமூகத்தை நாம் தரிசிக்க முடியும். அப்படித்தான் சகரியாவும் அவன் குடும்பத்தாரும் அவள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பரிசு செலுத்துக்குள்ளே சென்று தேவனை தரிசித்தார்கள், தேவ தூதனை தரிசித்தார்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டின் நியமனம். அந்த நியமத்தின்படி பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தை தந்த மோசே இவைகளின்படி செய்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அதன்படி வாழ்ந்தவர்கள், அதன்படி தேவ சமூகத்துக்குள்ளே செல்ல அனுமதி பெற்றவர்கள். ஆனால் அடுத்த நாம் பார்க்கும்போது மரியாள் என்ற ஒரு பெண், இவளை குறித்து இவங்கள் மகா பரிசுத்தமானவங்க அப்படிலாம் போடல. தேவகுமாரனை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் அவங்க மகா பரிசுத்தமானா இருந்திருக்கணும். நான் அப்படி போடலையா இதுல பைபிள்ல. மரியாளை குறித்து லூக்காவின் சுவிசேஷத்திலே எப்படி குறிப்பிடப்பட்டுள்ளது, அவங்க கர்த்தரிட்ட சகல கட்டளைகளின்படியும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு மகனுக்காக அவர்கள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அவரை பெற்றெடுக்க வேண்டும் என்று கடவுளத்திலே வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் ஒன்றும் வரவில்லை. அப்படி விண்ணப்பம் என்னதென்றும் போடவில்லை. அவர்கள் மகா பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு அசிங் பண்றாங்க நிறைய பேரு. நாங்க இல்ல, அவங்க அசுத்தமானவங்கன்னா நாங்க சொல்றோம் இல்ல. ஆனால் அப்படி போடப்படவில்லை. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தகுதி இருந்தது. அவன் முதல்ல சொன்ன சகரியா பெற்றெடுக்க போகிற மகனை விட மிகப்பெரிய ஒரு மகனை பெற்றெடுக்க போகிறார். அப்படியானால்
அந்த முதல் தரிசனத்திலே சொன்ன செய்தியை விட இந்த செய்தி மிகவும் பெரிய செய்தி. இரண்டாவது மிகப்பெரிய ஒரு குமாரனை பெற்றெடுக்கப் போகிறார், சர்வலோகத்தையும் ஆளுகின்ற குமாரனை பெற்றெடுக்கப் போகிறார். இந்த நற்செய்தியை சொல்வதற்கு யார் யாரிடத்திலே போகிறார்? இந்த அம்மா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து தேவகுமாரனை பற்றிய செய்தியை காபிரியலிடத்திலிருந்து பெறவில்லை. அவள் இருந்த வீட்டிற்குள்ளே காபிரியல் என்ற தூதன் பிரவேசித்தான். அப்படின்னா இது அந்த வீடு பரிசுத்தமா இருந்ததா, அங்க தூபங்கள் காட்டப்பட்டதா, இந்த மரிச்சீட்டுலாம் பெற்றாங்களா? ஒன்றுமே இல்லை. அது தேவதன் உள்ளே போன உடனே முதல் வார்த்தையை சொன்னாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க. அப்போ ஒரு தேவது தூதன் தன்னிடத்திலே வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு குமாரனை பெற்றெடுக்க போகும்போது அவங்க சொன்ன ஒரே தகுதி என்ன? கிருபை பெற்றவள். அதுதான் கிருபை என்றால், நாம நடந்து கொள்வதற்கு பதிலாக நமக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு பரிசு அல்ல. அது நம்ம புதியப்பட்ட நிறைய பார்க்கிறோம். கிருபை என்றால் எவன் மேல் இறக்கமாயிருக்க சித்தமா இருக்கிறானோ அவன் மேல் இறக்கமாயிருப்பேன், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். இதுதான் கிருபை. இது கூலி அல்ல, கிருபை. கிருபை என்றால் தேவன் யாரை நிர்ணயிக்கிறாரோ அவருடைய கிருபை. அந்த கிருபையினால இந்த தரிசனம் எப்படி பார்த்தீங்களா, இது அவங்க இருக்கிற வீட்டிலேயே, அவங்க இருக்கிற இடத்திலேயே. இன்னைக்கு தேவனை நாம் தரிசிக்கும் அந்த கிருபையை நாம் பெற்றிருக்கின்றோம். எங்க தரிசிக்கணும்? குறிப்பிட்ட ஒரு இடத்துல இல்ல, குறிப்பிட்ட காரியங்களை நாம் செய்து நிறைவேற்றி அவருடைய சமூகத்திலே நாம் காணப்பட முடியாது. ஆனால் கிருபையினாலே, அவருடைய பரிபூரணத்தினால், நாம் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு நாம் எல்லாம் அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்ற ஒரு சந்ததியாக இருக்கின்றோம். இந்த கிருபை பெற்றவர்களுக்கு ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். எதனால? தேவனிடத்திலே கிருபை பெற்றாள். இப்போ அந்த கிருபையின் தரிசனம் எப்படி வந்து பார்த்தீங்களா, இப்போ தேவதூதன் சொல்லுகிற செய்தியை அவங்க கேட்கிறாங்க. கேட்கும்போது சகரியாவை போலவே இவர்களுக்கும் மாம்சத்திலே நம்ப முடியாத காரியங்கள் இருக்கின்றது. தேவதூதன் சொன்ன செய்தியை சகரியா நம்புவதற்கு ஏதுவில்லாததுக்கு என்ன காரணம்னா, அவங்க வயசானவங்க எப்படி ஒரு குமாரனை பெற்றெடுக்க முடியும் என்று சொல்லி கேட்கின்றான். இந்த அம்மாவும் இவங்க கன்னியா இருக்காங்க, ஒரு குமாரனை எப்படி பெற்றெடுக்க முடியும் என்று சொல்லி இவங்களும் கேட்கிறாங்க. அப்போ தேவதூதன் பொறுமையாக பேர் சொல்றார், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடம் ஆகியால் உன்னிடத்தில் உண்டாயிருக்கிறது, பரிசுத்தம் உள்ளது. உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே கர்ப்பம் தரித்திருக்கிறார். தேவதூதன் இவர்கள் சம்பவித்த நாள் வரை உனக்கு ஒரு தண்டனை அனுபவி என்று சொல்லி தண்டனை கொடுக்கவில்லை. ஏனென்றால் இது கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்கள் நாம. இப்ப நாம இன்னைக்கு கிருபை பெற்ற சந்ததி. அப்போ மரியாள் புதிய ஏற்பாட்டு விசுவாசி, புதிய ஏற்பாட்டு நீதிமான். எப்படி நீதிமானாக்கப்பட்டாங்க? தேவனுடைய கிருபையை பெற்றவங்க. சிலர் சொல்லுவாங்க அவங்க ரொம்ப பரிசுத்தமானவங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க? அவங்களும் பரிசுத்தமா தான் இருக்கணும். அப்ப அவங்களுடைய அம்மா அதையும் விட பரிசுத்தமா இருக்கணும். அப்படின்னா நீங்க இன்னைக்கு பரிசுத்தமானவங்க என்று சொல்லி அவங்களை வழிபட ஆரம்பித்தால் அவங்களுடைய அம்மாவையும் வழிபடணும். ஏன்னா அவங்களும் அதை விட பரிசுத்தமா இருந்திருப்பாங்க. அப்படியே நீங்கள் பார்த்தால் ஆதாமின் மனைவியாகி ஏவாளில் இருந்து எல்லா ஸ்திரீகளையும் நீங்க வரிசையா வழிபட்டு கொண்டே வரணும். ஏன்னால் அப்படி வழிபட சொல்லி சொல்லவும் இல்லை, குறிக்கப்படவும் இல்லை. ஒன்று போட்டிருக்கிறது, மனுஷ குலத்தின் மீது தேவன் கிருபை செய்த போது ஒரு மனுஷியை தெரிந்து கொண்டார். அந்த கிருபையை பெற்றவளாகிய அவளிடத்திலே தன்னுடைய முக்கியமான பொறுப்பை ஒப்படைத்தார். இந்த பொறுப்பை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்படினால் அவங்க பாக்கி ஸ்திரீ, அவங்க பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்றால் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்கள். ஒரு ஸ்திரீ இயேசுவை நோக்கி சத்தமிட்டு சொல்கிறார், நீ பெற்ற கர்ப்பங்கள் பாக்கியம் உள்ளது. அப்படியானால் இயேசு சொல்கிறார், ஆம் அப்படியானால் அது உண்மைதான். அப்படி ஆனாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அதை விட பாக்கியவான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் தந்தையும் சகோதரனுமாய் இருக்கிறான் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் அவங்களுக்கு ஒரு விசேஷித்த காரியம் உண்டு, விசேஷித்த கிருபை உண்டு. கிருபையினாலே நற்செய்தியை பெற்றுக்கொண்ட ஒரு தாய். இவங்க ரெண்டுமே நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், நியாயப்பிரமாணத்தை அறிந்த, பழைய ஏற்பாட்டின்படி தூய்மையாய் நடந்த ஒரு மனுஷனுக்கு நீண்ட காலமாய் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் அனுக்கிரகம் செய்த ஒரு வரலாறு. அது சகரியாவுக்கு கிடைத்த தரிசனம். ஆனால் சர்வ பூமிக்கு மாண்டவர் பூமியில இறங்கி வர சித்தமாய் இருந்த போது அவர் தமது சித்தத்தின்படியே யார் மேல் கிருபை கூறுகிறாரோ அவர்கள் மூலமாய் அவர்கள் அதுவரை கேட்டறியாத ஒன்றை அவர்களுக்கு கொடுத்து புதிய கிருபைகளினாலே மனு குலத்தை ஆசீர்வதித்தார். அதைத்தான் நாம் இரண்டாவது தரிசனமாக சொல்ல வேண்டும். இந்த இரண்டாவது தரிசனத்தின் செய்தி சர்வலோகத்தையும் ஆளுகிற தேவகுமாரன் அவர் பிறக்கின்ற ஒரு நற்செய்தி. நமக்கு வானத்திலிருந்து வருகிற செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.